हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवते उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुखं करोति वाचालं पंगुं लंकायते किरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा शील गुरुदेव के जय, शील प्रभुपाद के जय। हरे कृष्णा श्रीमद्भागवतम स्कंदम नांगु अध्यायं पदिमून्रु दुर्व मन्नरदु मरबिनर पच्चिय विलक्कं एन्नुं तलैपिल पदं एलु। स जन्मना उपसांतात्मा निसंग समदर्शिन ददर्श लोके विततम आत्मानं लोकम आत्मनि। वर्ड बाय वर्ड मीनिंग। स अवर माइंडन उत्कलन जन्मना अवर पिरंद आरंभ कालत्तिलिरंदे उपसांत मिहवुं नन्गु त्रिप्ति अडैदल आत्मा आत्मा नी संग एंदविध पट्रुम इल्लामल समदर्शन सम पार्वै उडैयवराय ददर्श पार्थवर लोके उलहिल विततम परंद आत्मानं परमात्मा लोकम एल्ला उलहुं आत्मनी परमात्मा। ट्रांसलेशन उत्कलन पिरंददिलिरंदे தனக்குள் திருப்தியடைந்து உலகின் மீது பற்றில்லாதவராகவே விளங்கினார். அனைத்து உயிர்களையும் தாங்குபவர் பரமாத்மாவே என்றும் அனைத்து உயிர்களின் இதயத்தினுள்ளும் தங்குபவரும் பரமாத்மாவே என்றும் உத்கலன் நன்கு உணர்ந்திருந்ததால் அவர் அனைவரையும் சமமாகவே பார்த்தார். பர்பட் பை ஷில பிரபா ஜெய் ஷில பிரபாத். துருவ மன்னரின் மைந்தன் உத்கலனிடம் நாம் காணும் அடையாளங்களும் அவர் கொண்ட தன்மைகளும் ஒரு மகா பாகவதருக்கு உரியவை ஆகும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 6வது அத்தியாயம் 30வது பதத்தில் யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி என்று கூறப்பட்டுள்ளது. இதன் பொருள், ஓர் வளர்ச்சியடைந்த பக்தன் எங்கும் எல்லா இடங்களிலும் முழு முதற் கடவுளையும் எல்லா உயிர்களையும் முழு முதற் கடவுளிடமும் காண்கிறான். இது மேலும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் 4வது பதத்தில் இவ்வாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மயா ததம் இதம் ஜகத் மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா என்று. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தனது அவ்யக்த வடிவத்தில் வியாபித்திருக்கிறார். அனைத்து பூதங்களும் உயிர்களும் அவருடன் அவருக்குள் இருக்கின்றன. அதனால் அனைத்து ஜீவன்களும் அவரேதான் என்று பொருளல்ல. நன்கு வளர்ச்சியடைந்த மகாபாகவத பக்தன் இத்தன்மையுடனேயே அனைத்தையும் பார்க்கிறான். அவன் உயிர்கள் பல்வேறு ஜடத்தோற்றம் கொண்டு விளங்கிய போதிலும் அவற்றுக்கிடையே எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் அனைத்து ஜீவன்களின் இதயத்திற்கு உள்ளும் அந்த பரமாத்மாவைத்தான் பார்க்கிறான். அவன் அனைத்தையும் முழு முதற் கடவுளின் பாகமாகவே காண்கிறான். எல்லாவற்றிற்குள்ளும் இருப்பவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டவர் மகாபாகவதர். பரமபுருஷ பகவானின் பார்வையிலிருந்து எப்போதும் தப்புவதில்லை. அதுபோல எல்லாவற்றிற்குள்ளும் இருப்பவர் முழு முதற் கடவுளே என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்ட மகாபாகவதன் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் பார்வையிலிருந்து எப்போதும் தப்புவதில்லை. அதுபோல
அந்த பக்தனின் பார்வையிலிருந்து பரமபுருஷ பகவானும் எப்போதும் தப்புவதே இல்லை. முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் மீது கொண்ட அன்பின் முதிர்ந்த நிலையிலேயே ஒருவனுக்கு இது சாத்தியமாகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 13 துருவ மன்னரது மரபினர் பற்றிய விளக்கம் என்னும் தலைப்பில் பதம் 7 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.